நேயர்களுக்கு வணக்கம். 2021 2022 குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். குரு 9 கிரகங்களிலேயே உயர்ந்த சுப கிரகம். குரு இருக்கும் ராசி நல்ல பலன்களை தரும். அதைவிட கூடுதலான பலன்கள் குரு பார்க்கும் இடங்கள் தரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. குரு எந்த ராசியிலே உங்கள் ஜாதகத்திலே இருக்கிறாரோ அதிலே இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த பார்வையானது நல்ல பலன்களை அந்தந்த ராசிக்கு, அவரவர் ராசிக்கு, ரிஷப ராசியினருக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். ரிஷப ராசியிலே சந்திரன் உச்சம், தற்போதைய கோச்சார நிலைப்படி குரு பெயர்ச்சி காலகட்டத்திலே சந்திரன் மேஷ ரிஷப ராசியிலே உச்சம். அப்போ ரிஷப ராசியிலே உச்சமாகக்கூடிய சந்திரனுக்கு சந்திரனோடு ராகுவும் இணைகிறார். சூரிய சந்திரர்களோடு ராகுக்கு எது இணைவது தோஷம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இடையே இடையே சிறு சிறு இடையூறுகளை தரும், சச்சரவுகளை தரும், பொருளாதாரத்திலே சில சில வீண் செலவுகளை ஏற்படுத்தும். இது ஒரு கிரகண தோஷம். சந்திரனோடு இணைவது தாயாருக்கு தோஷம் தரும் இணைப்பு. சூரியனோடு ராகுகேது இணைவது தாயாருக்கு தோஷம் தரும் அமைப்பு என்று இந்த கிரகண தோஷத்தை பற்றி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் வலுப்பெற்ற சூரிய சந்திரர்களை ராகுகேது கெடுக்க முடியாது என்ற விதியும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பல பேரறிஞர்கள், காலம் சென்ற ஜோதிட அறிஞர்களும் தங்களது புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே உச்சம் பெற்ற சந்திரனோடு இருக்கக்கூடிய ஜென்ம ராசியை பெற்ற ரிஷப ராசி நேயர்கள் அழகான தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள். நல்ல பேச்சு கலை நயமாக இருக்கும், கலை ஆர்வத்தை கொடுக்கும், நல்ல பேச்சும் திறமையும் இருக்கும், கல்வி அறிவு இருக்கும், யோகத்தை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சம் பெற்ற கிரகமும் ஆட்சி பெற்ற கிரகமும் அணு அளவும் கெடுபலனை தராது என்பதும் ஜோதிட நூல்களிலே எழுதப்பட்ட கருத்து. அதன்படி ராகுவை பற்றிய தற்போதைய பேச்சுக்கு இடமில்லை. சந்திரன் உன்னதமான பலன்களை ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்திலே தர இருக்கிறார். சந்திரனுக்கு குரு 10ஆம் இடத்திலே அமர்கிறார். குருவுக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் அமைகிறார். ஆக ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெறும் நிலையை ஜாதக அமைப்பு, கோச்சார குரு பெயர்ச்சி அமைப்பு சொல்லுகிறது. குரு பெயர்ச்சி என்பது இந்த வருடமும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:31 மகர ராசியிலே ஆட்சி பெற்ற சனியோடு இருந்த குரு பெயர்ச்சியாகி நேர்கதியாக கும்பராசிக்கு சென்று விடுகிறார். கும்பராசியிலே இருக்கும் சனிக்கு சந்திரன் 4ஆம் இடம். சந்திரனுக்கு ரிஷப ராசி நேயர்களுக்கு குரு 10ஆம் இடம். ஆக சந்திரனும் குருவும் ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெற்றால் அது கஜகேசரி யோகம் என்று ஜோதிட மூலநூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமான யோகமாக கஜகேசரி யோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அழகான தோற்றம், நல்ல செல்வ வசதி, நீடித்த ஆயுள், நல்ல புகழ், தலைவராகும் அமைப்பு போன்றவற்றை எல்லாம் இந்த கஜகேசரி யோகம் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த குரு பெயர்ச்சியிலே
குரு பார்க்கக்கூடிய மூன்று ராசிகள் மிக முக்கியமான பலன்களை ரிஷபராசி நேயர்களுக்கு தரும். குரு முதல் பார்வையாக, ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார், மிதுன ராசியை பார்க்கிறார். ஆக இரண்டாம் இடம் என்பது புதனுடைய வீடு. ஆக புதனுடைய வீடு தனம் வாக்கு குடும்பம் ஆகிய மூன்று விஷயங்களை விளக்கக்கூடிய இடம். சொத்து சேரும், பண வருமானம் கிடைக்கும், நல்ல பேச்சு பேச்சு திறமை இருக்கும், பேச்சிலே உண்மையும் இருக்கும், பேச்சு பிறரால் மதிக்கப்படும், பேச்சினாலே தொழில்கள் கூட பலருக்கு அமையலாம் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே பேச்சை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து குடும்பம். நிச்சயமாக குடும்பத்திலே ஒரு நல்ல குழப்ப நிலைகள் எல்லாம் மாறி நல்ல நிலையை பெறும் காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி. அடுத்து குடும்பமே ஏற்படாமல் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் கூடும் காலம் இந்த குருபெயர்ச்சி காலம். ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் என்பதையும் ஜாதகர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்து குருவினுடைய தசாபுத்தி, புதனுடைய தசாபுத்தி, சந்திரனுடைய தசாபுத்தி ஆகிய இந்த தசாபுத்தியில் நடக்கும் ஜாதகர்களுக்கு உன்னதமான நல்ல பலன்கள், நல்ல பொருளாதார முன்னேற்றம், தொழில் வாய்ப்பு. அடுத்து பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஜீவனத்திலே உயர்ந்த நிலையை பெற முடியும். உத்தியோகம் பார்ப்பது மட்டும் ஜீவனம் அல்ல, தொழில் செய்வதும் அன்றாட வியாபாரம் செய்வதும் தொழில்தான். இந்த காலகட்டம் என்பது ரிஷபராசி நேயர்களுக்கு செய்தொழிலே விருத்தியையும் வளர்ச்சியும் தரும். குருவினுடைய தசை, சந்திரனுடைய தசை, புதனுடைய தசை போன்றவைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்திலே நல்ல பலன்களை ஜாதகர்களுக்கு தரும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ரிஷபராசிக்கு கேந்திரஸ்தானங்கள். ரிஷபராசிக்கு கேந்திரஸ்தானம் நாலாம் இடம், ஏழாம் இடம், பத்தாம் இடம். ஆக ரிஷபராசிக்கு கேந்திரஸ்தானங்கள் ஒன்று, நாலாம் இடம் என்பது சிம்மராசி, சூரியனுடைய வீடு. சூரிய திசை, சூரிய புத்தி நடப்பவர்களுக்கும் இந்த சுகஸ்தானம் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம். வாகனம் வாங்கக்கூடிய நிலையையும் கல்வியிலே வளர்ச்சி விருத்தியையும் தாயாருடைய அன்பும் ஆதரவும் தாயாருடைய ஆஸ்திரிகள் பலருக்கும் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த வீடு கட்டும் நிலையும் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய நிலையும் கண்டிப்பாக இந்த கேந்திரஸ்தானம் தந்தே தீரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரிஷபராசிக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருப்பதால் நல்ல உறவினர்களையும் நல்ல நண்பர்களையும் கூட்டித்தரும். ரிஷபராசி நேயர்கள் நண்பர்கள் இனஜன பந்துக்கள் மூலம் பாராட்டும் மதிப்பையும் பெறுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏழாம் இடம், ஏழாம் இடம் ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் என்பது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே கேது இருக்கிறார். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்ற பழமொழிகள் கூட ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கெடுபலன்கள் தோஷத்தை தந்திருந்தாலும் அந்த தோஷங்கள் அகலும் காலம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம். ஆக ஏழாம் இடம் என்பது முக்கியமாக மனைவியையும் நண்பர்களையும் தொழில் கூட்டாளிகளையும் வெகு தூர பிரயாணத்தையும் சொல்லக்கூடிய காலகட்டம். ஆக வெகு தூர பிரயாணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்களையும். அடுத்து ரிஷபராசிக்கு உரிய செவ்வாயுடைய தசாபுத்தி நடக்கும் காலகட்டங்களும் நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள். தொழில் கூட்டாளிகள் மூலம் ஜாதகர்கள் ரிஷபராசி நேயர்கள் ஆதாயத்தை பெற முடியும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயத்தை பெற முடியும். இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவி மூலம் வளர்ச்சியும் விருத்தியும் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். இவ்வாறு ஏழாம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குரு ஐந்தாம் பார்வை, நாலாம் பார்வை, ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்த்தார்.
அடுத்து நாலாம் பார்வையாக பார்த்த பலனை சொன்னேன். நாலாம் இடத்து பலன் என்பது ஏற்கனவே வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய காலகட்டமும் இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு. கண்டிப்பாக கல்வியிலே பயிலும் மாணவர்கள் முன்னணியிலே இருப்பார்கள், மேற்கல்விக்கு உரிய தகுதியை பெறுவார்கள் என்பதெல்லாம் ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது இந்த நாலாம் இடத்து சுவாதிபதி சூரியனுடைய தசாபுத்தி காலங்களிலும் உன்னதமான பலன்களை தரும். இந்த தசாபுத்தி ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்கும் காலகட்டங்களும் உன்னதமான காலகட்டமாக இருக்கும். உயர்ந்த அரசாங்க மதிப்பு, அரசாங்க பதவி, அரசாங்க பட்டம், அரசாங்க உத்தியோகம் போன்றவையெல்லாம் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அரசாங்க வேலைகளிலேயோ அல்லது பார்க்கும் வேலைகளிலேயோ செய்யும் தொழிலேயோ முன்னேற்றம் இருக்கும். பார்க்கும் வேலையிலே புரமோஷன், வேண்டிய இடத்துக்கு இடமாறுதல், அனுகூலமான சம்பள உயர்வு போன்றவற்றை வழங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு. அடுத்து குருவினுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு பதிகிறது. ஆறாம் இடம் என்பது கடன்படுவது, வழக்குகளிலே சிக்குவது, தீராத நோய்களுக்கு உட்படுவது, அடுத்து நோயாளியாக இருப்பவர்களுக்கெல்லாம் நோயை அகற்றும், நோய் தீர்ந்து குணமாகக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம். அடைபடாத கடன்கள் எல்லாம் அடைபடும். கொடுத்த கடன்கள் வராமல் இருந்தாலும் திரும்ப வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானம், வெற்றி தரக்கூடிய இடம். ஆறாம் இடத்து கிரகமான சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கும் நேயர்களுக்கும் கண்டிப்பாக இந்த பலன்கள் பொருந்தும். நல்ல உன்னதமான இல்வாழ்க்கை சுகம், சுகபோகங்களை அனுபவிக்க தேவையான அனைத்து குடும்ப வசதிகள் அனைத்தையும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்திலே அவர்கள் பெற முடியும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ரிஷபராசி நேயர்கள் யோகசாலிகள் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்திலே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல எதிர்பாராத திடீர் திருப்பத்தையும் பெற்று பல விஷயங்களிலேயும் அனுகூல பலன்களை பெற முடியும் என்பதை தெரிவித்து நேயர்களுக்கு இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால சாஸ்திர நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து ஜோதிட நுட்பங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.